வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அமரர் கல்கி எழுதிய அலையோசை நாவலின் பகுதி 20. வாருங்கள் தொடர்ந்து கதையை கேட்கலாம். அம்மாஞ்சி அறிமுகம். சிரிப்பின் ஒலியை கேட்டதினால் அடைந்த திகைப்பு நீங்கியதும் சூர்யா தன்னுடைய தவறை உணர்ந்தான். ஓடையில் விழுந்திருந்த பெண்ணை தான் கரை சேர்க்க எண்ணியது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிந்தான். அவள் முழுகப் போகிறேன் என்று கத்தியது வெறும் விளையாட்டுதான் என்பதும் தெளிவாயிற்று. ஓடையில் முழங்கால் அளவு தண்ணீருக்கு மேல் இல்லையாகையால் அந்த பெண்ணுக்கு அபாயம் ஒன்றும் ஏற்பட காரணம் கிடையாது. சாலைக்கு மண் போடுவதற்காக சாலையின் ஓரத்தில் மண் எடுத்து எடுத்து பள்ளமாயிருந்தது. நாளடைவில் அப்பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி சாலைக்கும் நன்சை நிலத்துக்கும் இடையே நீண்ட ஓடையாக மாறியிருந்தது. நீர் ஓடையின் அகலம் சுமார் 15 அடிதான். ஆழமோ எந்த இடத்திலும் 3 அடிக்கு மேல் இராது. மழைக்காலத்தில் பெய்யும் மழையும் வயல்களிலிருந்து வடிந்த தண்ணீருக்காக சேர்ந்து நீரோடையில் வருஷத்துக்கு 10 மாதத்துக்கு குறையாமல் தண்ணீர் நிற்கும். நீண்ட காலம் இப்படி தண்ணீர் நிற்காரத்தினால் அள்ளிக்கொடிகளும் செங்கழு நுற்கொடிகளும் மண்டி படர்ந்து கொழுகொழுவென்னும் இலைகளோடும் அழகிய மலர்களோடும் விளங்கின. மாலை வேளையானதால் அம்மலர்கள் நன்றாக இதழ் விரிந்திருக்கவும் இல்லை. அடியோடு கூம்பவும் இல்லை. அரைவாசி விருந்திருந்த அள்ளி செங்கழு நீர் புஷ்பம் ஒவ்வொன்றும் ஓர் அழகிய வர்ணப்பளிங்கு கிண்ணத்தை போல் காட்சியளித்தன. ஓடையின் மேலாக சாலை ஓரத்து ஆலமர கிளைகள் தலைத்திருந்தன. அஸ்தனம் அஸ்தமனமான சூரியனின் பொற்கரணங்கள் அந்த பசுங்கிளைகளின் வழியாக நுழைந்து வந்து நீல நிற ஓடையின் நீரில் லீலை புரிந்தன. சற்று தூரத்தில் பொன்னிற நெற்கதிர்களை தாங்க முடியாமல் வயலில் சாய்ந்திருந்த நெற்பயிர்களும் இன்னும் அப்பால் மரகத பசுமை வாய்ந்த அடர்ந்த தென்னந்தோப்புகளும் காணப்பட்டன. இந்த இயற்கை வர்ண காட்சிகளை எல்லாம் சூர்யாவினுடைய கண்கள் பார்த்து புகைப்படக் கருவி படம் பிடிப்பது போல் பிடித்து அவனது உள்மனதில் பதிய செய்தன. அவ்வளவு இயற்கை எலிகளும் அந்த நீல நிற ஓடையில் விழுந்த ஜலக்கன்னிகையின் முகத்தில் அழகை சிறப்பித்து காட்டுவதற்காக ஏற்பட்ட செயற்கை சித்திரங்களாக சூர்யாவுக்கு தோன்றின. தன்னுடைய வாழ்நாள் உள்ளளவும் தன் உடம்பில் உயிர் இருக்கும் அளவும் தன் மனதிற்கு நினைக்கும் சக்தி இருக்கும் அளவும் இந்த நிமிஷத்திலே தான் பார்க்கும் காட்சியை தன்னால் மறக்க முடியாது என்று சூர்யாவின் உள்மனதில் ஒரு பகுதி எண்ணமிட்டு கொண்டிருந்தது. ஜலக்கண்ணிகை சிரிப்பை நிறுத்தி, பெரியம்மா, இந்த பிள்ளை யார் என்று கேட்டவுடனே சூர்யா கனவு லோகத்திலிருந்து இந்த பூ உலகத்துக்கு வந்தான். இவன்தான் உன் அம்மாஜி சூர்யா. பார்த்தால் தெரியவில்லையா சீதா? கிடக்கட்டும், நீ கரையேறு. ஓஹோ, லலிதாவின் அண்ணாவா பெரியம்மா? ஆமாண்டி பெண்ணே, லலிதாவின் தமையன்தான். நீ சீக்கிரம் கரையேறி வந்து சித்தாடை உடுத்திக்கொள் என்று அபயாம்பாள் சொல்லிவிட்டு பின்ன சூர்யாவை பார்த்து, நீ எங்கே இருந்தடா அப்பா வருகிறாய்? இவர்கள்தான் உன் பம்பாயத்தை ராஜமும் அவளுடைய பெண்ணும். இவர்களை நீ பார்த்ததே இல்லையே என்றால் தேவப்பட்டணத்திலிருந்து வருகிறேன் அத்தை என்று சொல்லிக்கொண்டே சூர்யா ஓடக்கரையிலிருந்து இப்பால் வந்தான். ஒருவருக்கும் காயம் படவில்லை அத்தை? ஏதோ நல்ல காலமாய் போச்சு. இங்கே இந்த வண்டிக்கு சத்தத்தை கொடுத்து அனுப்பிவிடலாம். நம்முடைய வண்டியிலேயே எல்லாரும் போய்விடலாம் என்றான். இதற்குள் சீதா ஓடையிலிருந்து கரையேறி வந்தாள். பெரியம்மா, அம்மாஜியை அறிமுகம் செய்து கொள்வதற்கு சரியான இடம்தான். இந்த ஓடையில் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் அதிகமாய் இல்லாதது மட்டும் ஒரு குறை என்று சொல்லிக்கொண்டே சூர்யாவை ஒரு விஷம பார்வை பார்த்தாள். பிறகு அம்மாவின் அருகில் சென்று, பெட்டியிலிருந்து வேறு புடவை எடுத்துக் கொள்கிறேன் அம்மா. உனக்கு ஒன்றும் காயம் கீயம் இல்லையே என்று கவலையுடன் கேட்டாள். எனக்கு ஒன்றும் இல்லை சீதா, ஆனாலும் நீ இப்படி முழுகப் போகிறேன் என்று கூச்சல் போடலாமா? ஒரு நிமிஷம் நான் கதிகலங்கி போய்விட்டேன் என்றாள் ராஜம். நீ இனிமேல் என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் அம்மா. அம்மாஞ்சி சூர்யா இருக்கிற போது உனக்கு என்ன கவலை? என்னை இந்த முழங்கால் மட்டும் ஜலத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அம்மாஞ்சி ஓடி வந்த வேகத்தை நீ பார்த்தாயோ இல்லையோ என்று சொல்லிக்கொண்டே சீதா சூர்யாவை மறுபடி ஒரு தடவை திரும்பி பார்த்துவிட்டு சிரிக்க தொடங்கினான். இந்த பெண்ணுக்கு எப்போது பார்த்தாலும் சிரிப்புதான், எதற்கெடுத்தாலும் சிரிப்புதான் என்றாள் ராஜத்தின் தமக்கை. சூர்யா சொன்னபடி எல்லோரும் ஒரே வண்டியில் ஏறி போகவில்லை. ராஜமாளுக்கு தன் மருமகனோடு தனியாக பேச வேண்டும் என்ற எண்ணம். இதற்குள் 2 வண்டிக்காரர்களுமாக குடையெடுத்த வண்டியை நிமிர்த்தி சாலைக்கு கொண்டு வந்து மாட்டையும் மெல்ல பூட்டி விட்டார்கள். ராஜம்மாள் வற்புறுத்தியதின் பேரில் அவளும் சூர்யாவும் வாடகை வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். சீதாவும் அவளுடைய பெரியம்மாவும் பெட்டி வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். வண்டிகள் ராஜம்பேட்டையை நோக்கி ஜாம் ஜாம் என்று சென்றன. சீதா பெரியம்மாளிடம், அம்மாஞ்சியை பார்த்தா லலிதாவை அச்சடித்தது மாதிரி இருக்கிறது. அம்மாஞ்சிக்கு புடவை கட்டிவிட்டால் லலிதா என்றே பார்க்கிறவர்கள் நினைப்பார்கள். பெரியம்மா, ஒருவேளை அவர்கள் 2 பேரும் இரட்டை குழந்தைகளோ என்றால் சீதா. சீச்சி அசரே, என்ன சொல்கிறாய்? லலிதாவை விட சூர்யா 3 வயது பெரியவன்.
என் மனதிற்குள்ளே நான் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் சொல்லேன், அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? தொழுவூர் ஐயனார் கிருபை வைத்தால் நடக்கும். அது யார் பெரியம்மா தொழுவூர் ஐயனார் என்றாள் சீதா. உனக்கு தெரியாதா, நம் குடும்பத்தின் குலதெய்வம், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். ஓஹோ, அப்படியா? நான் என்ன நினைத்தேன் சொல்லட்டுமா அத்தை, ஐயர்களிலே பணக்காரர்களுக்கு ஐயனார் என்ற பட்டப்பெயரோ என்று நினைத்தேன். சீதா எதற்கும் ஒரு குதர்க்கம் பேசுகிறது என்று வைத்துக் கொண்டிருக்கிறாய், இது நன்றாயில்லை. பெரியவர்கள் சொல்கிறதை பயபக்தியோடு கேட்டுக்கொள்ள வேணும். சீதா உடனே கையை கட்டி கொண்டு, ஆகட்டும், அப்படியே செய்கிறேன். ஐயனாரால் இப்போது என்ன காரியமாக வேணும் என்று கேட்டாள். நான் நினைத்தது கை கோடினால் 1008 தேங்காய் உடைப்பதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீ நினைத்து கொண்டிருப்பது என்ன சொல்லு பெரியம்மா. அபயாம்பாள் வண்டிக்காரனுக்கு கேளாதபடி தன் குரலை மெல்லிய தாக்கி கொண்டு, உன்னை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்றுதான். கிட்டா உடனே சம்மதித்து விடுவான், நான் சொன்னா தட்டமாட்டான். ஆனால் அந்த ராட்சசி இருக்கிறாளே, அது யார் ராட்சசி பெரியம்மா? உன் அம்மாமி சரஸ்வதி தான், அவள் சம்மதிப்பதுதான் சந்தேகம். பெரிய இடமாயிருக்கணும், எதிர் ஜாமீனும் சீரும் சனத்தையும் வீடு கொள்ளாமல் வரணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாள். பகவான் புண்ணியத்திலே பெரியம்மா, நீ சொல்லுவது தப்பு, சரஸ்வதி அம்மாமி சொல்வதுதான் சரி. சூர்யாவை பார்த்தால் என்னுடைய அண்ணாவோ தம்பியோ என்று சந்தேகப்படும்படி இருக்கிறது. அப்படி போய் யாராவது கல்யாணம் திட்டம் செய்வார்களா? பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் குறைந்தது 5 வருஷமாவது வித்தியாசம் இருக்க வேண்டாமா? 5 வருஷம் என்னத்துக்கு வித்தியாசம்? 2 வருஷம் இருந்தால் எதேஷ்டம். உன் தாத்தாவுக்கு, அதாவது எங்க அப்பாவுக்கு 14 வயதிலே கல்யாணம் நடந்ததாம். அப்போது அம்மாவுக்கு 13 தான். உன் பாட்டி எத்தனை குழந்தை பெற்றால் தெரியுமா? 17 பெற்றால். அதெல்லாம் அந்த காலம் பெரியம்மா. இந்த நாளிலே 20 வயதுக்கு குறைந்த எந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அப்படி பண்ணி கொண்டாலும் அவர்கள் சந்தோஷமா இருக்க மாட்டார்கள். ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டார்கள்? பேஷாக இருப்பார்கள். உன் அம்மாமி மாத்திரம் சம்மதித்தால் கல்யாணம் நடந்துவிடும். ஆனால் அவள் எங்கே சம்மதிக்க போகிறாள்? ரொம்ப பேராசை அவளுக்கு. ஆனால் குழந்தைகள் மட்டும் தங்க கம்பிகள் தான். அப்பாவின் குணத்தை கொண்டு அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் பெரியம்மா. பிறத்து யாரை பற்றி அவர்கள் இல்லாத போது ஒரே சொல்லக்கூடாது, அது ரொம்ப பிசகு. மாமியை பற்றி ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாய்? சரஸ்வதி மாமி ரொம்ப நல்லவள், என்னிடம் எவ்வளவு பிரியமா இருக்கிறாள் தெரியுமா என்றாள் சீதா. அசட்டு பெண்ணே, நீயும் உன்னுடைய அம்மாவை போலவேதான் இருக்கிறாய். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கிறாய், மாமியின் சுபாவம் போக போக தெரிய போகிறது பார் என்றாள் அபயாம்பாள். முதலில் சூர்யாவுக்கு சீதா ஏறிய வண்டியில் தானும் ஏறவில்லையே என்று இருந்தது. அந்த ஏமாற்றம் ஒரு கணத்துக்கு மேல் இருக்கவில்லை. சீதாவுடன் பேசி கொண்டு போவதற்கு அடுத்தபடியாக பம்மாய் அத்தையுடன் பேசி கொண்டு பிரயாணம் செய்வது அவனுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. அத்தை, நீங்கள் எங்கே போய்விட்டு வருகிறீர்கள்? ராஜம்பேட்டையில் இருப்பதாக வல்லவா நினைத்தேன். லலிதாவை கல்யாணத்துக்காக பார்க்க வருகிறார்கள், நீயும் வந்துவிட்டு போய் என்று அப்பா கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் உங்களையும் பார்த்துவிட்டு போகலாம் என்ற ஆசையினால்தான் நான் வந்தேன். போன வருஷம் லலிதா பம்பாய்க்கு போய் திரும்பியதிலிருந்து உங்களை பற்றியும் சீதாவை பற்றியும் ஓயாமல் ஏதாவது புகழ்ந்து கொண்டே இருப்பது அவளுக்கு வழக்கமாகிவிட்டது. அதிலிருந்து எனக்கும் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஒரே ஆவலாயிருந்தது என்று சூர்யா தன்னுடைய வழக்கத்தை விட அதிக படபடப்புடன் வார்த்தைகளை கொட்டினான். இங்கேதான் 1 வாரத்துக்கு மேலே இருந்தோம் சூர்யா. அக்கா வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை என்று நடந்தது, அதற்கு வர வேண்டும் என்று ரொம்ப சொன்னாள். போய்விட்டு திரும்பினோம், வருகிற வழியிலேதான் இப்படி ஆயிற்று. நல்ல சமயத்துக்கு நீ வந்தாய் என்றாள் ராஜம். நான் வந்து என்ன செய்து விட்டேன்? ஒன்றும் இல்லையே. அப்படி சொல்லாதே அப்பா, வண்டி குடை கவிழ்ந்ததும் எனக்கு ஒரே பயமாய் போய்விட்டது. அதுவும் இந்த அசட்டு பெண் விளையாட்டுக்காக முழுகப் போகிறேன், முழுகிக் கொண்டிருக்கிறேன் என்று கத்தினதும் எனக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது. உன்னை கண்ட பிறகுதான் தைரியம் உண்டாயிற்று. வேண்டுமென்கிற மனுஷால் பக்கத்திலே இருந்தால் எப்படிப்பட்ட ஆபத்திலும் ஒரு தைரியம்தானே. அத்தை, என்னை பார்த்ததும் நான் வேண்டுமென்கிறவன் என்று உனக்கு தெரிந்து விட்டதா? என்னை இதற்கு முன்னால் நீ பார்த்ததே கிடையாதே. எத்தனை நாள் பிரிந்திருந்தாலும் பார்க்காதிருந்தாலும் இரத்த பாசம் என்பது ஒன்று இருக்கிறதல்லவா? உன்னை பார்த்ததுமே எனக்கு தெரிந்து போய்விட்டது சூர்யா. உன்னுடைய வயதில் உன் அப்பா உன்னை போலவேதான் இருந்தார். நீ தலையை கிராப் செய்து கொண்டிருக்கிறாய். உன் அப்பா குடிமை வைத்துக் கொண்டிருந்தார், மற்றபடி தத்ரூபம் அதே மாதிரி இருக்கிறாய். திடீரென்று உன்னை பார்த்ததும் எனக்கு பழைய காலத்து நினைவு வந்தது. வண்டி குடைத்து பார்த்து விட்டு அண்ணாதான் ஓடிவிடுகிறார் என்று நினைத்தேன். அண்ணா உன் பிராயமாக இருந்த நாளிலேதான் எனக்கு கல்யாணம் நடந்தது. நேற்று போல் இருக்கிறது, ஆனால் அதெல்லாம் நடந்து 20 வருஷம் ஆகிவிட்டது என்று ராஜம் சொல்லுகையில் அவளுடைய கண்கள் கலங்கின. அத்தை, கல்யாணமாகி புக்ககத்துக்கு போன பிறகு நீ இந்த ஊருக்கு வரவே இல்லையாமே, ஏன் அப்படி என்று சூர்யா கேட்டான். ஆமாம், வரவே இல்லை.
உன் அத்திம்பேரின் சுபாவம்தான் காரணம். இப்போது கூட வரமாட்டேன் என்று சொன்னேன். ஆனால் வந்தது நல்லதாய் போயிற்று. இப்போது வந்துராவிட்டால் உங்களை எல்லாம் எங்கே பார்க்க போகிறேன்? இந்த ஊரையெல்லாம் தான் மறுபடி எந்த காலத்தில் பார்க்க போகிறேன் சூர்யா? சீதாவை விட 2 வயது குறைவாய் இருந்த போதே எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. அப்போது போனவள் இப்போதுதான் திரும்புகிறேன். ஆனாலும் இந்த சாலையும் ஓடையும் வயலும் வரப்பும் தோப்பும் துறவும் கோயிலும் குளமும் அப்படியே எல்லாம் ஞாபகம் இருக்கின்றன. இந்த சாலை வழியாக இதே மாதிரி மாட்டு வண்டியில் ஏறி கொண்டு எத்தனை உற்சவங்களுக்கும் கல்யாணங்களுக்கும் போயிருக்கிறேன் தெரியுமா? அதையெல்லாம் நினைத்தால் சந்தோஷமாயும் இருக்கிறது, துக்கமாயும் இருக்கிறது என்றால் ராஜம். சூர்யாவும் அப்போது சந்தோஷமும் துக்கமும் கலந்த மனோநிலையை அடைந்தான். அத்தைக்கு ஏதாவது ஆறுதல் வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. மீண்டும் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.